வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோவில் நாம் உத்தான் பாதாசன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றியும் அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த ஆசனத்தோட ரொம்பவே முக்கியமான பயன் என்ன அப்படின்னா, நம்ம அடி வயிற்றில் இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை முழுமையாக இது அகற்றிடும். நம்மளுடைய அடி வயிறு ஒரு நல்ல ஃப்ளாட்டாக ரொம்ப நல்ல ஷேப்புக்கு வந்துடும். ஒரு மாதம் இதை தொடர்ச்சியாக பண்ணாலே ஒரு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுங்கிறத முதல்ல பார்ப்போம். கீழே ஒரு விரிப்பு போட்டுட்டு அதில் நாம் மல்லாக்க நேராக படுத்துக்கணும். நம்மளுடைய தோல் பகுதி, இடுப்பு மற்றும் கால் முட்டி பகுதி எந்த இடத்துலையுமே வளைச்சி வச்சுக்காமல் பார்த்துக்கணும். நம்மளுடைய இரு கைகளும் அதோட உள்ளங்கை வந்து தரையை பார்த்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்மளுடைய இரு கால்களையும் தரையிலேருந்து ஒரு 30 டிகிரி உயரத்துக்கு கால்களை தூக்கியவாறு நிறுத்தி வச்சுக்கணும். இரண்டு கால்களையும் நம்மளால் ஒரே டைமில் தூக்க முடியல அப்படின்னா, ஒரு ஒரு காலாக கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு காலை முதல்ல 30 டிகிரிக்கு மேலே தூக்கிட்டு இன்னொரு கால்களை நார்மலாக கீழே வச்சுக்கலாம். மூச்சை உள்ளே இழுத்தவாறு இந்த ஆசனத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டு இதை முடிக்கும் பொழுது வெளியில் விட்டுட்டு வரணும். ஆரம்பத்தில் ஒரு 5 செகண்ட்லேருந்து செய்ய ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக 30 செகண்ட் வரைக்கும் இந்த கால்களை 30 டிகிரிக்கு நிறுத்தி வைக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த உத்தான் பாதாசன் வந்து நாம் பார்க்கும் பொழுது ஈஸியாக பண்ணுற மாதிரி இருந்தாலும், பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஆசனம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கால்கள், இடுப்பு பகுதி லேசாக வந்து ஒரு உதறல் எடுக்கிற மாதிரி அப்படியே ஷேக் ஆகும். இது பயப்படாதீங்க, இந்த ஆசனத்துக்கு அது ரொம்ப நல்லது தான். அந்த மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுங்க. அது ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த பொசிஷனில் இருக்க முயற்சி பண்ணலாம். இந்த ஆசனத்தை ஒரு நாளைக்கு 3-5 முறை வரைக்கும் நாம் செஞ்சுக்கிட்டு டெய்லி செஞ்சுக்கிட்டே வந்தோன்னா, கண்டிப்பாக 1 மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த ஆசனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இந்த ஆசனம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் வந்து மென்சுரேஷன் டைமில் இது பண்ணக்கூடாது. அப்டாமினல் சர்ஜரி ஏதாவது பண்ணியிருந்தாலும் இது பண்ணக்கூடாது. ஹை பிபி இருக்கிறவங்க இந்த ஆசனம் பண்ணக்கூடாது. பேக் பெயின் இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஆசனம் பண்ணக்கூடாது. இந்த ஆசனம் பண்ணுறதுனால வரக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த ஆசனம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அடி வயிற்றில் இருக்கும் கொழுப்பையும் இது அகற்றிடும். இந்த ஆசனம் பண்ணுறதுனால நம்மளுடைய முதுகு பகுதி மற்றும் கால் பகுதி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஆகும். குடல் இறக்கத்தால் அவதிப்படுறவங்களுக்கு இந்த ஆசனம் வந்து நல்ல நிவாரணம் கொடுக்கும். இன்டைஜஷன், அசிடிட்டிக் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் போன்ற பிரச்சனைகள்லேருந்து இந்த ஆசனங்கள் பண்ணால் நம்ம விடுபட்டுடலாம். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட உடல் முழுக்க ரத்தோட்டம் சீராக இருக்கிறதுக்கு இந்த ஆசனம் பிரயோகமாக இருக்கும். கர்ப்பப்பைக்கு இது ஒரு நல்ல வலு கொடுக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.